ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோனா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, இந்த வெயில்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செம்மையான கூலிங் தரக்கூடிய ஒரு ஏர் கூலர் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மூணு கொண்டு சைஸில் ஒரு டஸ்ட்பின் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த டஸ்ட்பினில் நம்ம ஏர் கூலர் பண்ணோம் அப்படின்னா ஏர் கூலருக்கான ஒரு லுக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால இந்த டஸ்ட்பின் எடுத்திருக்கேன். அடுத்ததாக நான் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனை வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஏர் கூலரில் இருக்க மாதிரி காற்று வரணும் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2300 RPM ஓடக்கூடிய ஃபேனை வந்து வாங்கியிருக்கேன். இந்த போல்ட்லேருந்து இந்த போல்ட்டுக்கு இடையில உள்ள சைஸ் பார்த்தீங்கன்னா 9 inch ஃபேன் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபேனை வந்து கொடுத்துருவாங்க. அடுத்ததாக எவாப்ரேட்டிவ் கூலிங் பேட் அப்படின்ற பேடை வந்து வாங்கியிருக்கேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2:1 அப்படின்ற சைஸில் வாங்கியிருக்கேன். இதுதான் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய இந்த கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுக்கு வந்துட்டு மாற்றி நம்மளுக்கு அனுப்ப போகுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனில் இருக்கக்கூடிய இந்த கார்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்டை வந்து கழட்டி டஸ்ட்பினில் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு, இந்த சைடு வந்துட்டு டோர் ஓப்பன் ஆகுது இல்லையா, இந்த சைடில் தான் நம்ம ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக டஸ்ட்பினோட சென்டரில் வர மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த 4 corner கொஞ்சம் போல்ட் போடுறோம், அதை வந்து மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி அடுத்து என்ன செய்யணும்னா அந்த கார்டோட இந்த ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு கம்பியை ஹீட் பண்ணிட்டு நம்ம போல்ட்டு போகிறதுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 4 வந்துட்டு ஓட்டையை போட்டுக்கலாம். அடுத்த நம்ம ரவுண்டாக மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த இடத்த நம்ம நைஃப் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த எவாப்ரேட்டிவ் கூலிங் பேட் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த சைடில் ஒன்று வைக்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடில் மார்க் பண்ணிக்கலாம். கூலிங் பேடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2:1 அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம இவ்வளோ பெருசையும் நம்ம இந்த இடத்துல வைக்க போகிறதில்ல, பாதி கட் பண்ணி தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸாக வந்துட்டு இந்த இடத்துல போட்டுக்கலாம். கூலிங் பேடை நம்ம 1:1 சைஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதனால் பார்த்தீங்கன்னா அதை விட சின்ன சைஸ் பாக்ஸாக வந்துட்டு போட்டுக்கிறேன். இதே போல் 2 sides போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த 2 boxes நம்ம நைஃப் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நாங்கள் அவுட் சைடில் இருக்கோம் அப்படின்றதுனால நைஃப் யூஸ் பண்ணுறோம். நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, கட் பண்ணியாச்சு. அடுத்த நான் 1 inch ஒரு PVC பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப்பை பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸை விட 1 inch எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிடுறேன். இந்த இடத்த நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பைப்போட ஃபுல் லெங்த்துக்கும் குறுக்க பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷினை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்க. இப்போ அடுத்த என்ன பண்ணுறோம், ஹாட் ஏர் கன்னை வச்சுட்டு ஃபுல்லாக இந்த பைப்பை வந்துட்டு ஹீட் பண்ணுறேன். எல்லா சைட்லையும் வந்துட்டு ஹீட் பண்ணி விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகி வந்திருக்கு. எந்தளவு ஹீட் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த மாதிரி அழுத்தினா வந்துட்டு அழுத்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த பைப்பை அப்படியே அந்த பழகிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரிச்சோம் அப்படின்னா வந்து விரியும். இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளைவுட் பீஸ் ஒன்று சமமான பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு அழுத்துற மேலே A few minutes later. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிவிசி ஷீட் வந்துட்டு கிடச்சிருச்சு. இந்த ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2nd கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷீட்டோட 2 sides நான் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கிறேன். அடுத்த நம்ம பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸில் மேல் பக்கத்தில் இந்த ஷீட்டை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினில் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். எந்த இடத்துல மார்க் பண்ணுறேன்றதை பார்த்துங்க. இந்த இடத்துல நம்ம டஸ்ட்பின்லேயும் வந்து ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம். இப்போ நான் கூலிங் பேட் எடுத்து வச்சிருக்கேன். கூலிங் பேடில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குது இல்லையா. இதில் மேல் பக்கத்து வழியாக தான் நமக்கு வாட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகணும். அதனால் மேல் பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1 inch வந்துட்டு சென்டராக வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துறேன். அதாவது 1:1 சைஸில் பார்த்தீங்கன்னா 2 pieces வந்துட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த கூலிங் பேட் எடுத்து நம்ம பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக நம்ம ஆல்ரெடி ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல போல்ட் வந்து உள்ளே வர்றேன். இந்த கூலிங் பேட் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் வந்து ஓட்ட போட்டுட்டு வெளியே வந்துடும். வெறுசாக போல்ட்டை மட்டும் வச்சோம் அப்படின்னா அந்த கூலிங் பேட்டில் நம்மளுக்கு தண்ணி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிவிசி ஷீட்டை போட்டோம்னு வச்சிக்கலாம், நம்மளுக்கு துருப்பிடிக்கிற பிரச்சனையும் இருக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூலிங் பேட் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். அதுக்காக தான் அந்த ஷீட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஷீட்டை வந்து அந்த போல்ட்டில் மாட்டிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு ஷீட் எடுத்துகிட்டு கூலிங் பேடோட கீழ்ப்பக்கத்துலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போல்ட் போட்டு வந்து லாக் பண்ணிடுறேன். அடுத்த இன்னொரு பாக்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸுக்கும் இன்னொரு கூலிங் பேட் எடுத்து வச்சுட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா பிவி ஷீட் போட்டு வந்து லாக் பண்ணிக்கிறேன். கார்டை வந்து ஆல்ரெடி கழட்டி எடுத்துகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதையும் வந்து தனியாக நம்ம கழட்டி எடுத்துடலாம். இந்த பீஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். முன்னாடியே நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணி ஓட்ட போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஃபேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 14 watt ஒரு சப்மர்சிபிள் பம்ப் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சைஸ் பம்ப் இருந்தாலே போதும், பெருசாக வந்து நம்மளுக்கு தேவையாது. 1/2 inch ஓஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 meters இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். இந்த ஓஸ் எடுத்து இந்த பம்பில் இருந்து வரக்கூடிய இந்த ஓஸ் காலர் இருக்குல்லையா, அந்த ஓஸ் காலரில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த பம்ப் எடுத்து அப்படியே நம்மளோட டஸ்ட்பினில் உள்ளார வந்து கொண்டு போயிடலாம். பம்பு நம்மளுக்கு டஸ்ட்பினோட பாட்டம் வரைக்கும் போகிற மாதிரி இருக்கணும். அடுத்து அந்த ஓஸ் என்ன பண்ணுறோம்னா மேலே நம்ம கூலிங் பேட் வச்சிருக்கோம் இல்லையா, கூலிங் பேடுக்கு டாப் சைடில் வந்து அந்த ஓஸ் வந்து வர மாதிரி வரணும். ஃபஸ்ட்டு கூலிங் பேட்டுக்கு மேலேயும் வந்து வர மாதிரி வச்சுக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு கூலிங் பேட் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கூலிங் பேடுக்கு மேலேயும் வர மாதிரி வச்சுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஓஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பம்புலேருந்து அந்த ஓஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓஸோட எண்டை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக கேஸ் லைட்டை வச்சுட்டு அந்த ஓஸ் வந்துட்டு ஹீட் பண்ணுறேன். நல்லா உருகினதுக்கு பிறகு ஒரு கட்டிங் பிளேயரை வச்சுட்டு அந்த உருகிற இடத்துல வச்சுட்டு நம்ம அழுத்தணும் அப்படின்னா நல்லா வந்துட்டு லாக் ஆகிடும். இந்த இடத்துல எந்த லீக்குமே இருக்காது.
இப்போ இந்த ஓஸ்ல வரக்கூடிய தண்ணி அந்த கூலிங் பேடுக்கு மேல் பக்கத்துல ஊத்துற மாதிரி இருக்கணும். அதுக்காக ஒரு கம்பி எடுத்து ஹீட் பண்ணிட்டு அந்த ஓஸ்ல வந்து சின்ன சின்னதா வந்து ஓட்ட போட்டுக்கிறேன். அந்த கூலிங் பேடு எவ்வளவு நீளம் இருக்கோ அவ்வளவு நீளத்துக்கு மட்டும்தான் நான் ஓட்ட போட்டுருக்கேன். அந்த ஓட்டையை திருப்பி அந்த கூலிங் பேடை பார்த்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறேன். அடுத்து அந்த ஓஸ் எடுத்துட்டு வந்துட்டு இந்த பக்கத்துல நம்ம கூலிங் பேட் வச்சிருக்கோம் இல்லையா, அது எந்த இடத்துல வருது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் பேடுக்கு மேல ஓஸ் வந்துட்டு எவ்வளவு வருது அப்படின்றத வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல நம்ம வந்துட்டு நெட்டத்துக்கும் ஓட்ட போட்டுக்கலாம். அடுத்ததாக சின்ன சைஸில் ஒரு பிவிசி ஷீட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஷீட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணிட்டு லைட்டாக வளச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி எல் மாதிரி வந்துட்டு வளைஞ்சிரும். வளைஞ்சதுக்கு பேர் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு கை எடுத்தோம் அப்படின்னா அதே இடத்துல வந்துட்டு செட் ஆகிடும். இப்போ எல் மாதிரி வளைச்சிருக்கும் இல்லையா, இதோட மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து ஓட்ட போட்டுக்கிறேன். இதே போல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு நாலு பீஸ் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கூலிங் பட பிவிசி ஷீட் போட்டு லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய போல்டில் இருக்கக்கூடிய நெட்டை வந்து கழட்டிட்டு இந்த எல் மாதிரி வளைச்சிருக்கும் இல்லையா, இந்த பீஸை வச்சுட்டு நெட்டை போட்டு வந்து டைட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த ஓசை வந்து ரூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த ஓசை அந்த எல் பிளேட் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து ரூட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா கட்டு கம்பி போட்டு ஓட்ட போட்டு கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக கட்டிக்கலாம். இதே போல் நான் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஓசையும் வந்துட்டு நான் ரூட் பண்ணிட்டேன். மோஸ்ட்டாக நம்மளுக்கு ஏர் கூலரில் எல்லாருக்குமே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்மளோட பம்புக்கும் ஃபேனுக்கும் வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது. சுவிட்சை வந்து நம்மளோட டஸ்ட்பின்லேயே வந்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் உள்ள வந்து தண்ணி போகிறதுனால அது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாக்ஸில் ஒரு ரெகுலேட்டரும் ரெண்டு சுவிட்சும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சுவிட்ச் பாக்ஸை நம்மளோட டஸ்ட்பினோட பேக் சைடில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ட்ரில் பண்ணி ஒரு ஓட்ட போட்டிருக்கேன். இப்போ இந்த பம்போட ஒயரையும் ஃபேனோட ஒயரையும் இந்த ஓட்ட வழியாக வந்து உள்ளார வெளியில் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஓட்ட போட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த பாக்ஸை வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பம்போட ஒயரையும் ஃபேனோட ஒயரையும் இந்த பாக்ஸ் உள்ள வர மாதிரி எடுத்துக்கிறேன். இதில் நம்மளுக்கு ரெண்டு பிளாக் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதை ரெண்டுத்தையும் நியூட்ரலாக எடுத்துக்கலாம். இதை ரெண்டையும் ஒன்றா முறுக்கிறேன். அடுத்ததாக பம்போட ஒயர் எடுத்துகிட்டு சுவிட்சில் மேல் பக்கத்தில் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஃபேன்லேருந்து வரக்கூடிய ரெட் கலர் ஒயர் எடுத்து ரெகுலேட்டரில் நம்மளுக்கு ரெண்டு ஒயர் வருது இல்லையா, அதில் ஒரு ஒயர் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ரெகுலேட்டரில் இன்னொரு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயர் எடுத்து சுவிட்சில் மேல் பக்கத்தில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு வெளியிலேருந்து நம்மளுக்கு ஃபேஸ் நியூட்ரலும் வரணும் இல்லையா, அதனால ரெண்டு ஒயர் வந்துட்டு உள்ளார எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன ஒயர் எடுத்துகிட்டு சுவிட்சில் கீழ்ப்பக்கத்தில் ரெண்டு டெர்மினல் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது கூட வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபேஸ் ஒயர் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பம்பு ஃபேனுக்கு போகக்கூடிய நியூட்ரல் ஒயர் இருக்குல்லையா, அது கூட வெளியிலேருந்து வந்துருக்க நியூட்ரல் ஒயர் இருக்குல்லையா, அதை வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ ஏர் கூலர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறது ஏர் கூலர் மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளோட ஏர் கூலர் வந்து டெஸ்ட் பண்ணுறது என்ன நேரம் வந்துருச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியை ஃபஸ்ட் நம்ம ஏர் கூலரில் ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி நம்மளுக்கு எவ்வளவு ஊற்றணும்னா அந்த பம்பு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இருந்தால் போதும், அதோட கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறேன். ஏர் கூலர்லேருந்து வர வயரை சுவிட்ச் போர்டு கூட கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிடலாம். இதுதான் நம்மளுக்கு பம்புக்கான சுவிட்ச். இந்த பம்பு வந்துட்டு ஆன் பண்ணுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இந்த ஓஸ் வழியாக வருது. நம்ம போட்டிருக்க ஓட்ட வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பேடுக்குள்ளார வந்துட்டு பூந்து போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஏர் கூலர் மேக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இந்த ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கூலிங் பேட்லேருந்து வெளியில் வந்துட்டு தண்ணி சிந்துமோ அப்படின்ற ஒரு டவுட் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி எந்த லீக்குமே வந்துட்டு வெளியில் இல்லை. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கூலிங் பேடுக்கு மேலே தண்ணி பட்ட உடனே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மல் வரும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்காது, ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் வரும். அதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேனோட பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஆன் பண்ணலாம். காற்று பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபேனோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்க. இதுக்காக தான் நான் அதிகளவு ஆர்பிஎம் இருக்கக்கூடிய ஃபேனை வந்து சூஸ் பண்ணேன். இப்போ நம்மளோட கூலிங் பேடு எல்லா இடமும் நல்லா நனையட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். A few minutes later. இப்போ நமக்கு கூலிங் வருது அப்படின்றத வந்து செக் பண்ணலாம். வேற லெவலுங்க, என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில. உள்ளேருந்து வர்ற காற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஏசிலேருந்து வர்ற காற்று மாதிரி இருக்குது. செம்ம கூலிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபேன் ஓடுதுல, ஃபேன் ஓடுறது காற்று வருது பார்த்தீங்கன்னா. அந்த காற்று எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய சூடான காற்று இருக்குல்ல, அந்த காற்று வந்துட்டு அந்த பேட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேட் வழியாக தான் நம்மளுக்கு உள்ளாரே போவோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, தண்ணி ஆவியாகி அந்த காற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூல் பண்ணிடும். கூலான காற்று தான் நம்மளுக்கு வந்துட்டு வெளியில் வருது. என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியலங்க, செம்ம கூலிங்க. எப்பா இதை வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பண்ணாமல் விட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த பேட் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பேடோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுசாக இந்த இடத்துல ஓசை மட்டும் வச்சு தண்ணி ஊற்ற வச்சிருக்கோம்னு வச்சிங்களேன், தண்ணி போயிட்டு அந்த ஃபேன் மேலே படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்டாக்ட் ஏரியா அதிகளவு கிடைக்காது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேடு ஃபுல்லாகவே சம ஈரமாக இருக்குது. அது வழியாக உள்ளார பூந்து காற்று வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம கூலிங் வந்துட்டு அது வழியாக எடுத்துகிட்டு வந்துடும். இதுலேருந்து எவ்வளோ கூலிங் வருது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட வார்த்தையில் தான் சொல்கிறேன். அதை வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்றத டெம்பரேச்சர் சென்சார் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வெளியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 31.7 டிகிரி இருக்குது. அதுவே அந்த ஃபேன் காற்றுல வைக்கிறேன் எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்கள்.
அந்த ப்ரோப் அந்த காத்துக்கிட்ட எடுத்துட்டு போனதுமே எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு கம்மியாகுது அப்படின்றத பாருங்க. இந்த சென்சார் நம்மளுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத உடனே நம்மளுக்கு காமிச்சிடாது. நான் கையில் வச்சிருக்கேன் இல்லையா ப்ரோப், அந்த ப்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூலாகணும். அது கூலாக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு டெம்பரேச்சர் வந்து காமிக்கும். நான் அப்படியே இந்த இடத்த வந்துட்டு ஸ்பீடப் பண்ணுறேன், எவ்வளோ டெம்பரேச்சர் வருது அப்படின்றத பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு 31.6 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 29.3 இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிகிரி கிட்ட நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது. இல்லை நமக்கு ஒரு 3 டிகிரி கம்மியாகிற மாதிரி தெரியல, ஆனால் ரியல் டைமில் எப்படி சொல்கிறது, வெளியில் இருக்கக்கூடிய காற்றுக்கும் இதுலேருந்து வரக்கூடிய காற்றுக்கும் வந்துட்டு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரியலாக உண்மையில ஒரு ஏர் கூலர்லேருந்து எந்த அளவுக்கு கூலிங் வருமோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா வருது. இன்னொரு விஷயங்க, நம்ம இடத்துல ஃபேன் ரெகுலேட்டர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபேனோட பட்டன் வந்து ஆன் பண்ணிட்டு இந்த ரெகுலேட்டர் ஆன் பண்ணோம் அப்படினாலே ஃபுல் ஸ்பீடில் வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருது. ஆனால் அந்த ரெகுலேட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு வந்துட்டு நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எனக்கும் தெரியல, தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். உள்ளே இருக்கக்கூடிய ஃபேன் மேனெல்லாம் தண்ணி படுமோ அப்படின்ற சந்தேகம் எனக்குமே இருந்துச்சு, ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து படவே இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓசையும் வந்துட்டு ரூட் பண்ணியிருக்கோம். இந்த ஏர் கூலர் மேக் பண்ணுறதுக்கு மொத்தமாக எங்களுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 செலவாச்சு. இந்த 3000 இந்த ஏர் கூலர் ஒருத்தா அப்படின்றத நீங்கள் தான் வந்து சொல்லணும். என்ன பொறுத்தவரைக்கும் ஒருத்தா அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மற்றும் சூப்பரான வீடியோவில் நாங்கள் ஒரு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்கள்கிட்ட மாதிரி தேடிபெறுவது முத்து மற்றும் கலை.